السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாவுக்கு புகழனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலோட்டமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் படைத்து அந்த படைப்பினங்களில் மனிதர்களை ஒரு கண்ணியமான இடத்தில் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் மிகவும் திட்டமிட்டு கூர்ந்து கவனித்து அளவை நிர்ணயித்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறார். வஹலக குல்ல ஷைஹின், அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது அல்லாஹ் அனைத்து பொருட்களையும் படைத்திருக்கிறான். வ கத்தரஹு தக்தீரா, அந்த ஒவ்வொன்றுக்கும் அளவை நிர்ணயம் செய்திருக்கிறான். எந்த அளவுல எதை எப்படி படைக்க வேண்டும் என்ற அந்த அளவு, அதுல டைமென்ஷன், அதுல வெயிட், அதுல தன்மை, குணாதிசயங்கள், அதனுடைய இயக்கம் அனைத்தையும் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், நிர்ணயித்திருக்கிறான். அப்படி படைத்த அனைத்து படைப்பினங்களிலும் ஒரு கண்ணியமான இடத்தில் அல்லாஹ் மனிதர்களை வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால், வானவர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். அந்த ஒளியினால் படைக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது, பயண வேகம். ஒளியுடைய வேகம்தான் மிகவும் அதிகமான வேகம் என்பதை இன்றைய காலத்துல அறிவியல் கண்டுபிடித்திருக்கிறது. அப்ப அதனுடைய மூலப்பொருள்ல இருந்து படைக்கப்பட்ட வானவர்களுடைய அந்த பயண வேகத்தின் ஆற்றலை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு வேகமாக இருப்பார்கள். இதே ஜின்களை எடுத்துக்கொண்டால், அவர்கள் நெருப்பினால் படைக்கப்பட்டவர்கள், அது ஒரு ஆற்றல் தானே. இந்த உலகத்துல மிகவும் பலமான ஒரு ஆற்றல் இருக்கும் என்று சொன்னா நெருப்பு தானே. சூரியன் இருக்குது, அந்த சூரியன்ற அந்த இயக்கம் தான் இந்த மொத்த பூமி மொத்த அண்டத்தையும் என்ன செய்து இயக்க வைக்குது. அது விஞ்ஞானத்துல இன்றைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்ப அதுல மூலப்பொருள் என்ன, நெருப்பு தான். அப்ப இந்த நெருப்பினால் படைக்கப்பட்ட ஜின்களுக்கு ஒரு ஆற்றல், இப்படி ஒவ்வொரு விதமான ஆற்றல் ஒவ்வொரு படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். ஆனா அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்தினான், ஆதமுடைய மக்களை தான் நாங்கள் கண்ணியப்படுத்திருக்கிறோம் என்றான். அல்லாஹ்வை பொறுத்தளவுல பௌதீக ரீதியாக உள்ள அம்சங்களை வைத்து ஒன்றை அல்லாஹ் சிறப்பா இல்லையன்றதை அல்லாஹ் பார்க்க மாட்டான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எதை சிறப்பிக்க நினைக்கின்றானோ அதை அல்லாஹ் சிறப்பிப்பான். அப்படிதான் ஒன்றுக்கு புனிதத்துவம் கொடுக்கிறதாக இருந்தா அல்லாஹ் எதுக்கு கண்ணியத்துவத்தை கொடுத்தானோ, எதுக்கு புனிதத்துவத்தை கொடுத்தானோ அதை தான் நாங்கள் புனிதமாக கண்ணியமாக கருத வேண்டும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் மனிதர்களுக்கு ஒரு கண்ணியத்தை வழங்கி இருக்கின்றார். ஆனால் அந்த கண்ணியத்தை கெடுபடக்கூடிய விதத்தில், அதை கெடுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தில், மனிதனுடைய படைப்பின் ஆரம்ப நிலையிலேயே அதற்கு எதிர்த்து நின்றவன் யாரு, சைத்தான், இபிலிஸ். இபிலீசுடைய சந்ததிகளான சைத்தானுடைய இனம் முற்றிலும் முழுதாக மனிதர்களுக்கு எதிரானவர்களாக செயல்பட வேண்டும் என்றதிலேயே ஆரம்பத்திலிருந்தே செயல்பட்டார்கள். அப்ப மனிதன் கண்ணியப்படுத்தப்பட்ட மனிதனுடைய அந்த வாழ்க்கையில அவனுக்கு குறுக்க வந்து நிற்கக்கூடியது யாரு, சைத்தான் தான் வந்து நிற்கிறான். அல்லாஹ் இந்த அளவுக்கு மனிதனை சிறப்பித்து அவனை வாழ வைத்திருக்கிறான். ஆனா அந்த மனிதனுடைய வாழ்க்கைய சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்குரிய அந்த வழிகள் எல்லாத்தையும் அடைத்து அடைத்து மனிதனை வழிகெடுக்க வேண்டும் என்பதற்காகவே பணியாற்றக்கூடிய ஒரு இனமாக இபிலீசும் அவனுடைய சந்ததிகளும் இருப்பதை பார்க்கின்றோம். அப்ப இந்த சைத்தானுடைய சூழ்ச்சிகள் என்னன்றதை நாங்கள் சரியான முறையில் புரிந்து கொண்டால்தான் அந்த சைத்தானுடைய சூழ்ச்சிகளிலிருந்து நாங்கள் என்ன செய்யலாம், நம்மை தற்பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை நாங்கள் புரிய வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல அந்த சைத்தானுக்கும் ஆரம்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மத்தியிலே ஏற்பட்ட அந்த சம்பவம் சம்பந்தமாக பல இடங்கள்ல பலவிதமாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கண்ணியம் செலுத்துமாறு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பணியுமாறு, சுஜூது செய்யுமாறு கட்டளை இடுகிறான். அந்த கட்டளை இட்ட நேரத்துல சைத்தானுடைய தந்தையான இபிலீஸ் என்ன செய்கிறான், அதை மறுத்து அவன் சொல்கிறான், ஹலக்தனி மின் நாரின் வ ஹலக்தஹு மின் தீன்,
என்னை நீ நெருப்பினால் படைத்திருக்கிறாய், அவரை நீ மண்ணினால் படைத்திருக்கிறாய். எனவே நான் தான் சிறந்தவன் என்று என்ன சொல்கிறான்? அந்த சிறப்பு, கண்ணியம், புகழ், பெருமை என்று தனக்கு ஒரு இடத்தை கேட்கிறான். அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல என்ன செய்கிறான்? சைத்தான விரட்டி அடிக்கிறான். நீ இந்த இடத்துல இருக்காது, இந்த இடத்துல இருக்கிறது உனக்கு எந்த விதத்திலையும் தகுதி வாய்ந்தது இல்லை என்று அல்லாஹ் விரட்டுறான். கால ஃபஹபித் மின்ஹா ஃபமா யகூனு லக அந்த தகப்பர ஃபீஹா, நீ இந்த இடத்திலிருந்து இறங்கி விடு, இங்கே பெருமை அடிப்பதற்கு உனக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது. ஃபஹ்ருஜ் இன்னக மினஸ் சாகிரீன், இந்த இடத்திலிருந்து வெளியேறு, நீ சிறுமைப்பட்டவன், இழிவுக்குள்ளானவன் என்று அல்லாஹ் தஆலா இபிலீஸை அந்த அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்திலிருந்தே முற்றிலும் முழுதாக என்ன செய்றான்? அந்த தகுதியை இறக்கி அவனை டிஸ்மிஸ் பண்ணி அவனோட குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் குறைச்சி நீ இந்த இடத்தை விட்டு போயிரு அல்லாஹ் தஆலா அனுப்புறான். அவன் சும்மா வந்தானா? அல்லாஹ்க்கு நான் மாறி செஞ்சிட்டேன், அல்லாஹ்வோட கட்டளைக்கு நான் கீழ்படியவில்லை, எனவே அல்லாஹ் இந்த இடத்தை விட்டு என்ன அனுப்பிட்டான் என்று சொல்லி அவன் வெறுமனே அந்த இடத்திலிருந்து ஒதுங்கி வரல. அவன் என்ன கேட்கிறான் தெரியுமா? கால அன்லிர்னி இலா யௌமி யுபஹஸூன், கியாமத் நாள் வரைக்கும், மனிதர்கள் மீண்டும் எழுப்பப்படும் நாள் வரைக்கும் எனக்கு நீ அவகாசம் தர வேண்டும், வாய்ப்பு தா. ஆதமுக்கு நான் மரியாதை செய்யாததுனால தானே என்ன ஒதுக்கினாய், அப்படி என்றால் எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதுக்கு நீ எனக்கு அவகாசம் தரணும், பெர்மிஷன் தரணும், எனக்கு டைம் தரணும், அந்த வேலையை பார்க்காம நான் விட மாட்டேன், நீ அனுமதி தந்தாதான் அதை கூட செய்யலாம் என்று அல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்க அல்லாஹ் சொல்கிறான், கால இன்ன கமினல் முன்னரீன், உனக்கு நான் அனுமதி தருகிறேன், அவகாசம் தருகிறேன், நீ வந்து நீ எதை நினைக்கிறாயோ, சாதிக்க விரும்புகிறாயோ அதை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறான். கொடுத்தோடனே அவன் என்ன தெரியுமா சொல்கிறான்? கால ஃபபிமா அகுவைத்தனி, இறைவா இந்த மண்ணினால் படைக்கப்பட்ட ஆதமுக்கு நான் பணியுமாறு, நான் மரியாதை செய்யுமாறு எனக்கு சொல்லி நான் அது முடியாது என்று சொன்னதனால நீ என்ன வந்து வழிகட்ட ஒருத்தனை ஆக்கினாய் தானே, அப்படி என்று சொன்னால் லா அகூதன்ன லஹும் சிராத்தக்கல் முஸ்தகீம், அவர்களுடைய அந்த நேரான பாதையில நான் குறுக்க வந்து நிப்பேன் என்றார். சைத்தான் லேசா வந்து கிள்ளி விட்டுட்டு வேலை பார்த்துட்டு ஒதுங்கி ஓடுறவன் இல்ல, நேரான பாதை என்ன ஒன்று இருக்குது, அதாவது சொர்க்கம் தான் எங்களுடைய இலக்கு என்று சொன்னா நாங்க ஒரு பாதையில பயணிக்கிறோம். குர்ஆன் ஹதீஸ் என்ற பாதை தான் அந்த பாதை, அல்லது வஹியுடைய பாதை. அந்த வஹியின் பாதையில் நாங்கள் பயணிக்கும் பொழுது குறுக்க வந்து, இப்ப நாங்க ரோட்ல போறோம், ஒரு பயணத்துல போறோம், ஒரு மாடு வந்து நிற்கும், நின்றா என்ன செய்வோம்? அந்த மாடு அந்த ரோட்டை வந்து கிளியர் பண்ணி தர காட்டிலும் வெயிட் பண்ணணும், அல்லது ஒரு ஓன் அடிச்சு ஏதாவது ஒன்று செய்யணும். ஒரு சாதாரண மாடா இருந்தா ஏதாவது சத்தத்தை போட்டாவது விரட்டிடலாம், யானை வந்து நின்றா என்ன பண்ணுவோம்? நாங்க பின்னாடி அப்படியே போய் ரோட்டை மாத்த பார்ப்போம். ஏண்டா ஓனுக்கெல்லாம் அசைறது இல்ல யானை, அந்த தன்மையை விளங்கி நாங்க நடந்து கொள்றோமா இல்லையா? சாதாரண ஒரு மிருகத்துக்கு இந்த அளவுக்கு யோசிக்கிறோம். நம்முடைய மறுமைக்கான பயணத்தில் முற்றிலும் முழுதான அந்த பாதையில் குறுக்க வந்து அமர்ந்து நிற்கக்கூடியவனாக சைத்தான் இருக்கிறான், இபிலீஸ் இருக்கிறான், அவனுடைய சந்ததிகள் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நாங்க எவ்வளவு கவனமா இருக்கணும் என்றத புரியறதுக்காகவே அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்துல அவன் சொன்ன அந்த உரையாடலை சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? லா அகூதன்ன லஹும் சிராத்தக்கல் முஸ்தகீம், அவர்களுடைய நேரான பாதையில கிராஸ் ஆக வந்து நான் அமர்ந்து கொள்வேன், உட்காருவேன், அங்கிட்டு இங்கிட்டு அசைய முடியாது, அரகலக்காரன் அரகல பண்ற மாதிரி தான் உட்கார்ந்து அவனும் பண்ணல, அது டிராபிக் ஜாம் ஆகிரும். இந்த மாதிரி சைத்தானுடைய கூட்டம் வந்து உட்கார்ந்து நிக்குது. எவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் என்று பாருங்க, கண்ணுக்கு விளங்க அதான் பிரச்சனை, விளங்கி சென்று சொன்னா கவனமா இருப்போம், ஆனா நம்முடைய பாதையை தடுக்கக்கூடிய ஒரு நிலையில் சைத்தான் இருக்கிறத பாக்குறோம். இது எப்படிப்பட்ட பாதை? சாதாரணமா ரோட்டில் தான் நிக்கிதண்டு இப்படி விளங்கி கொள்ளவும் கூடாது. எப்படி என்று சொன்னா, நாங்கள் நல்ல காரியங்கள் எதெல்லாம் செய்வோமோ நமக்குள்ளே இருந்து கொண்டு அதை கெடுக்கிற வேலையை சைத்தான் பார்ப்பான், இபிலீஸ் பார்ப்பான், அவனுடைய பரிவாரர்கள் பார்ப்பார்கள். அதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். எந்த அளவுக்கு புரிஞ்சு கொள்ளணும் என்று சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா மின்கும் மின் அஹதின், உங்கள்ல யாராக இருந்தாலும் சரி, இல்லா வகது உக்கில பிஹி கரீனுஹு மினல் ஜின்னி, ஜின் இனத்தை சேர்ந்த அந்த சைத்தான்ல ஒரு நெருங்கிய நண்பனை அல்லாஹு தஆலா உங்களுக்கு சாட்டாமல் இருப்பதில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கரீனாக, நெருங்கிய நண்பனாக சைத்தான் ஒருவன் இருக்கின்றான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹாபாக்கள் விவரமா இருப்பாங்க தானே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியை தான் சொல்லுவாங்க, ஆனா விளங்காட்டி கேள்வியை கேட்பாங்க, இது என்ன? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, காலு வஇயாக யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ளதாக நீங்க சொல்றீங்களே, அப்போ உங்களோடையும் அந்த சைத்தான் இருக்கிறானா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மனிதர் தானே, சிறந்த மனிதர், ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் அந்த சைத்தான் இருக்கிறானா என்று கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால வையாய, என்னுடனும் தான் இருக்கின்றான்,
இல்லா அன்னல்லாஹ ஆனனி அலைஹி ஃஅஸ்லம ஃபலா யஅமுருனி இல்லா பிஹைர். என்னுடனும் தான் சைத்தான் இருக்கின்றான், ஆனா அல்லாஹ் எனக்கு என்ன செய்திருக்கிறான், அவனுக்கு எதிராக எனக்கு உதவி செய்திருக்கின்றான், அவன் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான். அவன் ஏன் விஷயத்துல நல்லதை தவிர வேற எதையும் ஏவ மாட்டான். சைத்தாண்ட தன்மையெல்லாம் மாத்தி விடுறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட விஷயத்தை. அவங்க இறை தூதர் தானே, அவர்களை பாதுகாத்தாதான் மொத்த இந்த தூதுத்துவத்தை பாதுகாக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாட்டப்பட்ட அந்த சைத்தானே அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு கட்டுப்பட்டதாக ஆக்கிவிட்டார். நல்ல செய்தியை தான் சொல்லுவான் என்றதை ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு பாருங்க, ரசூலுக்கு தான் இல்ல, சஹாபாக்களுடைய நிலை என்ன, சஹாபாக்களுக்கு இந்த சைத்தான் வந்து சாட்டப்படலையா, அதை நாங்க சிந்திச்சு பார்க்கணும். மனிதர்கள் சிறந்த சமூகம், அவர்களுடைய நிலை என்ன, எங்கெங்கெல்லாம் சைத்தான் இருந்து வழி கெடுப்பான்ன்றதுக்காக சொல்றேன். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹோட ரோசம் கொள்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுல இருந்து வெளியே போறாங்க. அந்தந்த மனைவிமார்களுக்கு நாள் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இந்த பலதரப்பட்ட மனைவிமார்களை திருமணம் செஞ்சவங்க இந்த பிரச்சனையை தினசரி வாழ்க்கையில சம்பவித்துக் கொண்டே இருப்பார்கள். அப்படி ஒதுக்கி போற நேரத்துல ஆயிஷா நாய்க்கு ரோசம் போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப வாராங்க. வரும் பொழுது ரசூல் அவங்க முகத்துல கொஞ்சம் வித்தியாசத்தை பாக்குறாங்க. எப்படி வித்தியாசம், முகத்துல மட்டும் இல்ல சேட்பாடுகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பொண்டாட்டி சேப்பா இருக்கிற நேரத்துல ஒரு விதமான ஆக்சன் இருக்கும், கொஞ்சம் வந்து சேப் இல்லன்னு வைங்களே வேற விதமா ஆக்சன் இருக்கும். கேஸ் குக்கர்ல வந்து அந்த ஒன் பண்ணும் போது டிஸ்ன்ற ஒரு சத்தம் கேட்டா விளங்க வேண்டியதுதான், கேஸ் பாரமாகுது. அப்ப கொஞ்சம் வித்தியாசமான ஆக்சன் எல்லாம் வந்துடும். அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வந்து சிலவங்களுக்கு பிகாங்கோப்ப தலைக்கே வந்துடும், அது வேற மாதிரி ரூட்டு போச்சேன்னு சொன்னா. ஆனா ஆயிஷா நாயகி அந்த வித்தியாசங்கள் எப்படி என்று சொன்னா, ரசூலுல்லாஹி ஃபராமா அஸ்னாவு, நான் வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறேன்ன்றத ரசூலா பார்த்தாங்க. இந்த வேலை எல்லாம் வித்தியாசமா இருக்கிறத பார்த்துதான் ரசூலா கேக்குறாங்க, மாலக்கியா ஆயிஷா அகிர்த்தி, என்ன ஆயிஷாவே என்ன ஆச்சு, ரோசம் வந்துருச்சோ அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஆயிஷா அலி எல்லாம் சொல்றாங்க, வமா லீலா யுகார் லா யகாரு மிஸ்லி அலா மிஸ்லிக்க, எனக்கு ரோசம் வராம இருக்குமா, பலதரப்பட்ட மனைவிகளுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய உங்களை போன்ற ஒருவர் விஷயத்தில் எனக்கு ரோசம் வராம இருக்குமா, எனக்கெண்ட ஆக்கிக்கொள்ளதானே பார்ப்பேன், என்னோட கூடுதலான நேரம் இருக்கணும் என்று தானே யோசிப்பேன் என்று சொல்லி ஆயிஷா அலி அல்லாஹ் சொல்றாங்க. ரசூலா கேக்குறாங்க, அக்கது ஜாக்கி சைத்தானுக்கு நிடத்தில், உன்னுடைய சைத்தான் வந்து விட்டானா என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. அப்ப சைத்தான் என்பது ஆயிஷா அலி அல்லாஹ் கிட்டவே வந்துட்டானா, உன்ட சைத்தான் உன்கிட்ட வந்துட்டானாண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்கும் போது ஆயிஷா நாய் கேக்குறாங்க, யா ரசூல் அல்லாஹ் அவு மைய சைத்தானு, எங்கிட்டையும் சைத்தான் இருப்பானா அப்படின்னு கேக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நாம் குல்து வமா குல்லி இன்சானின், எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு சைத்தான் இருக்கத்தான் செய்வான். எந்த அளவுக்கு இருப்பான், அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாண்டு விதிவிலக்கு இல்ல, அது சஹாபாக்கள் என்று விதிவிலக்கு இல்ல, எல்லா மனிதர்களுக்கும் சைத்தான போட்டால அதை சாட்டி வச்சிருக்கான். மனுஷனை வழிக்கெடுக்கிறதுக்காகவே சைத்தான் அந்த வாய்ப்பை எடுத்திருக்கிறான், அவகாசத்தை பெற்று அனுமதியை பெற்று அந்த வேலையை செய்யறான். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவுடன் பள்ளிவாசல்ல அவங்க தங்கி இருந்த நேரத்துல ஒருத்தர் ரெண்டு பேர் போறாங்க, அன்சாரிகள் ரெண்டு பேர் தான் போறாங்க. அப்ப உடனே கூப்பிட்டு, இது என்னுடைய மனைவி சஃபியத் பின் துஹுயை என்றாங்க, இது சஃபியத் பின் துஹுயை தான் இருக்கிறாங்க வேற யாரும் இல்ல. ஏன்னா அந்த போற ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து இப்படி பார்த்து கொண்டே போறாரு, பார்வை வந்து கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கூப்பிட்டு சொல்றாங்க, சொன்ன உடனே அவங்க கேக்குறாங்க, சுப்ஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், ஆச்சரியமாக அல்லாஹ்வின் தூதரே, எங்களையா சந்தேகப்படுறீங்க என்ற மாதிரி கேக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தமி, மனிதனுடைய இரத்த நாளங்கள்ல எல்லாம் ஷைத்தான் ஓடிக்கொண்டே இருப்பான். எதையாவது கெட்ட செய்திய உங்களோட உள்ளத்துல போட்டுறலாம். அப்ப சஹாபாக்களுக்குமே சைத்தான் வந்து ரத்த நாளங்கள்ல ஓடிக்கொண்டிருக்கிற செய்தியை சொல்றாங்க. சஹாபாக்கள் மாத்திரம் அல்ல, அனைத்து மனிதர்களுக்கும் சைத்தான் என்ன செய்யறான், ஓடுறான். இப்படிப்பட்ட ஒரு தீய சக்திக்கு முன்னாடி இருந்து நேர்வழியை நோக்கி பயணிக்கணும், இதுதான் சேலஞ்ச். இதுக்குதான் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தர்றான். நீங்க முஸ்லீமாவே பிறந்து முஸ்லீமாவே வளர்ந்து முஸ்லீமாகவே மரணிக்கிறதுன்றது இயற்கையாக இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று அல்ல. அப்படி நடக்கும் என்று சொன்னா அதுக்கு சொர்க்கம் பரிசாக தர வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன், அதுல என்ன இருக்குது, நான் பரம்பரையா முஸ்லீம், எனவே முஸ்லீமா வாழ்ந்துட்டேன், முஸ்லீமா மரணிக்கிறேன், இவ்வளவுதானே, இதுல எனக்கு என்ன இருக்குது. முஸ்லீம் அல்லாதவர்களுடைய நிலையை ஒப்பிடுங்க, அங்க முஸ்லீம் அல்லாதவர்களாக பிறந்து முஸ்லீம் அல்லாதவர்களாக வாழ்ந்து முஸ்லீம் அல்லாதவர்களாக மரணிக்கிறாங்க, அதனால நரகம், என்ன நியாயம் இருக்கும். அப்படி அல்ல, அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான், ஒரு பாதை
அந்த பாதையில் ஒரு இலக்கு இருக்குது அதை பயணிக்கும் நேரத்தில் குறுக்க நிறைய தடங்கள் வரும் நிறைய சவால்கள் வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் அனைத்தையும் முறியடித்து நம்முடைய பயணத்தை நேர்கோட்டில் அப்படியே கொண்டு போகணும் இதுக்கு தான் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தர்றார் அப்ப யாரும் என்ன நினைச்சிர கூடாது நேர்வழியை பெற்றுவிட்டோம் நேர்வழியில் அமர்ந்திருக்கிறோம் இனி வழிகேடுன்றது நமக்குள்ள நுழைஞ்சிராது என்ற ஒரு எண்ணத்துல யாரும் இருந்திடக்கூடாது எல்லா வடிவங்களையும் அந்த வழிகேடு வந்து நம்மை வந்தடையலாம் முதல்ல அந்த சைத்தான் எப்படி தெரியுமா வழிகேடுக்க பார்ப்பான் மனிதர்களை கொள்கை விஷயத்துலதான் முதல்ல பிடிச்சி எடுக்க பார்ப்பான் கொள்கை தடுமாற்றம் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லால யாரு உறுதியா நிக்கிறாங்க என்றத பார்ப்பான் இறுதி சமுதாயத்தை பேசுற அதுக்கு முந்தைய சமுதாயமா இருந்தா லா இலாஹா இல்லல்லாஹ் அந்த சமூகத்தில் உள்ள தூதர் அவருடைய விஷயத்துல தடம் புரள்றாங்களா மாறுறாங்களா அந்த போதனைகளை மாத்தி அமைக்கிறாங்களா அல்லது அதுல உறுதியாக நிக்கிறாங்களா என்பதில் அவர்களுக்கு சோதனை வரும் இறுதி சமுதாயமான எங்களுக்கு என்ன சோதனை வஹியை மட்டும் பின்பற்றுகிறோமா அல்லது அதை விட்டு தடம் புரள்கிறோமா அல்லாஹ் ரசூல் சொன்னதுக்கு மாத்திரம் தலை சாய்க்கிறோமா அல்லாஹ் அல்லாதவர்கள் ரசூல் அல்லாதவர்கள் சொல்வதற்கும் தலை சாய்க்கிறோமா பெரும்பான்மைக்கு தலை சாய்க்கிறோமா ஊர்ல உள்ள முக்கியஸ்தவர்கள் சொன்னதனால அதை ஏற்றுக்கொண்டு போறோமா அல்லது பரம்பரைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா முன்னோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்றதை பார்ப்பான் சைத்தான் இதுலதான் நமக்கு சோதனையை வைப்பான் இந்த சோதனை எந்த அளவுக்கு சோதனை சொன்னா முதல்ல சைத்தான் வந்து யார வழி கெடுக்கிறான் தெரியுமா ஒரு அடியான் அல்லாஹுவையே தொழுது கொண்டிருக்கிறான் அல்லாஹுவை நினைத்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹுவை சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ் மாத்திரம் தான் என்று அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கின்றான் அல்லாஹ் தானே அனைத்தையும் படைத்தான் அந்த வானத்தின் படைப்பை பற்றி பூமியின் படைப்பை பற்றி உயிரினங்களின் படைப்பை பற்றி அப்படியே ஒவ்வொன்றாக சிந்திச்சு சிந்திச்சு இருப்பான் அவங்கிட்டதான் சைத்தான் வருவான் வந்து என்ன கேட்பான் தெரியுமா அல்லாஹ் அதை படைச்சான் அதை படைச்சது அல்ல இதை யாரு படைச்சது இதை படைச்சது அல்ல அதை யாரு படைச்சது அதை படைச்சது அல்ல அப்படி எப்படி அல்லாட படைப்பிட தன்மைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவன் கடைசியில கேட்க வைப்பான் மன்ஹலக ஹதாண்டு ஹத்தா யகூல மன்ஹலக ரப்பக கடைசியில உன்னுடைய இறைவனை படைத்தது யார் என்ற அந்த கேள்வி அவனுடைய உள்ளத்துக்குள்ள சைத்தான் போடுவான் அந்த இடத்துல யோசிப்பான் அப்ப அல்லாஹ்க்கு ஆரம்பம் அப்ப அல்லாஹ் எப்படி உருவானான் அல்லாஹ் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தான் என்ற சிந்தனை வரும் அந்த மாதிரி கட்டங்களுக்கு போகும்போது டக்குன்னு என்ன செஞ்சிடணும் இது நம்முடைய லிமிட்ட தாண்டுது லிமிட்ட தாண்டி போயிடக்கூடாது இந்த இடத்திலே இருந்துடணும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணும் நம்ம சமூகத்துல பலரும் சிந்தனையாளர்களாக இருக்கட்டும் பல அறிவாளிகளாக இருக்கட்டும் பலரும் வழிகட்டு போனதுக்கு அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா மார்க்க அறிவு வந்துடும் கொள்கை விளக்கம் வந்துடும் வந்த பிறகுதான் கூடுதலானவங்க வந்து வழிகட்டு போயிருக்கிறாங்க மல்வான பகுதியில ஒரு பாபா இருந்தார் அப்பா என்று தான் அவருக்கு சொல்லுவாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவரை சந்திக்கிறதுக்காக போயிட்டு இருந்தோம் அந்த அப்பாவுக்கு வந்து மார்க்கத்தில் ஒரு மண்ணும் தெரியாது குர்ஆன் வசனம் தெரியாது ஹதீஸ் எதுவுமே தெரியாது ஆனா அவர் பெரியோரு சக்தி வாய்ந்த மனிதராக ஒரு அவுளியாவாக கருதக்கூடிய ஒரு நிலை அவரோட பேசுற நேரத்தில் கீழே வந்து தரையில தான் நாங்கள் உட்கார்ந்து பேசணும் அவர் வந்து ஒரு மெட்ரஸுக்கு மேல உட்கார்ந்து கொண்டு இருந்தார் இப்படி பேசும் பொழுது அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்டோம் கேள்வி கேட்ட அவருக்கு பதில் சொல்ல முடியல அவருடைய ஆலிம்கள் என்ற ஒரு கூட்டத்தை வச்சுதான் பதில் சொன்னாரு அப்படி பேசும்போது நான் கொஞ்சம் என்ன செஞ்சிட்டேன் இப்படி தட்டி கேட்டுட்டு தரையில இதுக்கு பதில் சொல்லுங்க கேட்ட உடனே அப்படியே ஒரு கூட்டமே வந்து தாக்க வந்துட்டாங்க அப்பாட முன்னுக்கு இப்படி சத்தமா பேசக்கூடாது அப்பாவை தப்பா பேசிடக்கூடாது என்று பெரிய கைகலப்பாக போய் அதை எப்படி ஒரு அவங்களோட கோட்டைக்குள்ளதான் கேள்வி கேட்கிறோம் ஒரு விதமா சமாதானமாக இல்ல அது வந்து இப்படிதான் தட்டினது அப்படிதான் தட்டினது பேசி கேள்விக்கு பதில் இல்லைன்னு விளங்கிருச்சு அப்ப அவங்களோட வரலாறு கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டோம் பார்த்தா அவர் தௌஹீத் நிறுவனம் ஒன்றுக்கு ஜம்மியத்து சபாப் என்று இந்த மாளிகா கந்தல இப்ப இருக்குது ஆரம்பத்தில் ஒவ்வொரு இடத்துல இருந்தாங்க அதுல டிரைவரா வேலை பார்த்த ஒருத்தர் அந்த ஆளு தௌஹீத் அமைப்புல டிரைவிங் ஜாப் பார்த்த ஆளு டிரைவிங் ஜாப் பார்த்த ஆளுக்கு அவுளியாவாகிற ஒரு நிலைமை ஒன்று எப்படி உருவாகிச்சு மார்க்க விளக்கம் இல்லாமலா மார்க்க விளக்கம் அறிவு இல்லாம தான் அவங்க வந்து அந்த இடத்துல நிறுவனத்துல வேலை பார்த்தாங்களா இருக்கும் கொள்கையில தெளிவு இருந்தாலும் சைத்தா என்ன செய்வான் ஏதோ ஒரு விதத்துல போட்டுருவான் அதை சிந்தி இதை சிந்தி என்று ஏதோ ஒரு இடத்துல வகை எடுத்து தான் தான் ரப்பு என்ற ஒரு நிலையை கொண்டு வரதுக்கு கூட முயற்சி செய்வான் மிகவும் கவனமாக குறிப்பாக கொள்கைவாதிகள் இருக்கணும் சர்வதேச ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல உதாரணம் தான் மிர்சா குலாம் அகமது 1948 அந்த கால பகுதிகளில்
மிகப்பெரிய ஒரு மார்க்கறிஞராக இருந்தவர். மார்க்கத்தின் விளக்கங்கள், அடுக்கடுக்கான வாதங்கள், இஸ்லாத்தை எத்தி வைக்கக்கூடிய யுக்திகள், இன்னும் சொல்ல போனால் பைபிளில் கூடுதலான அறிவாற்றல் உள்ளவர். இந்த அளவுக்கு இருந்து மார்க்கத்தை சொல்லி வந்த ஆளு கடைசியில எந்த இடத்துல மாறுறாரு தெரியுமா? தானும் நபி என்றார். நானும் ஒரு நபி, எனக்கு அல்லாஹ்வுதால வஹிய தர்றான், இங்கிலீஷ்ல வஹிய வருது அப்படி என்று சொல்லி நிறைய மார்க்கத்துக்கு முரணான அக்கீதால தடம் புரளக்கூடிய நிறைய செய்திகளை செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். இது சைத்தான் நம்மளை வலிக்கெடுக்கிற அடிப்படையான ஒரு இடம். குறிப்பாக கொள்கைவாதிகள் தான் கொண்ட கொள்கையில் கூடுதலான கவனத்தோடு இருக்க வேண்டும், அதற்கு வாசிப்பு வேண்டும், மார்க்கத்தின் விளக்கம் வேண்டும், குர்ஆனோடு தொடர்பு வேண்டும், ஹதீஸ் நூல்களில் தொடர்பு வேண்டும். அது இல்லை என்று சொன்னா ஒரு கட்டம் தாண்டின உடனே அப்படியே ஒரு விதமான மமதை வந்துடும். படித்தது மட்டும்தான் மார்க்கம் என்று விளங்கிடும். அதை தாண்டி வரக்கூடிய வகைய கூட புறக்கணிக்கிற ஒரு மனோநிலை வந்துடும். இதுல கவனமா இருக்கணும். அடுத்தது சைத்தானுடைய சூழ்ச்சி எதுல வரும் தெரியுமா? தொழுகையில வந்து நிற்கும். தொழுகையில வந்து நின்று அல்லாஹ்வை மரக்கடிக்க செஞ்சிருவான் எந்த நேரமும். சைத்தானுடைய ஒரு முக்கியமான பணியாகவே அல்லாஹ் சொல்றான், அவன் அல்லாஹ்வை நினைவி விட்டும் தொழுகையை விட்டும் உங்களை தடுப்பான். இது சைத்தானுடைய வேலை. அஞ்சு நேரம் தொழுகைதான், மேராஜில் 50 பக்தி தான் வரப்போச்சு, ஆனா அது 5 பக்தா தான் எங்களுக்கு அல்லாஹ் மாத்தி தர்றான். இடையில மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்து எங்கட சமூகத்துடைய நிலையை பார்த்து எப்படி பார்த்து அவங்களுக்கு தெரியும் அனுபவத்தில். அவங்கட சமூகம் ரொம்ப தொல்லை கொடுத்தாங்க. அது எல்லாத்தையும் விளங்கி நீங்க பெரிய சமூகத்துக்கு போக போறீங்க, தாக்கு பிடிக்க மாட்டாங்க, 50 வக்து தொழுக வந்திருந்தா என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க பாப்போம். யாரு இந்த கடைபிடிச்சிருப்பா? 5 நேரம் தொழுகையை கூட கடைபிடிக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறோம். அதே பெரிய பாரமா நமக்கு விளங்குது, அதே பெரிய ஒரு இடியாக இது தலையில வந்து ஒரு இடி உழுந்த மாதிரி 5 நேரம் தொழுகணுமே, தினசரி பள்ளிக்கு போகணுமே என்ற மாதிரி யோசிக்க கூடிய ஒரு நிலை இருக்குது என்று சொன்னா 50 வக்து வந்தா என்ன ஆகியிருக்கும் சிந்தித்து பாருங்கள். அப்ப 5 நேரம் தொழுகதான் வந்திருக்குது, இத பேணணும். என்ன தொழில் வந்தாலும் சரி, என்ன லாபம் வந்தாலும் சரி, எந்த விதமான நமக்கு சாதகமான ஒரு விளைவு வந்தாலும் சரி, தொழுகைக்கு குறுக்கது வரக்கூடியதாக ஆக்கிர கூடாது. ஏன் தெரியுமா? அது சைத்தானுடைய ஒரு சபதம், சைத்தானுடைய ஒரு அடிப்படையான ஒரு செயல். தொழுகையை விட்டு தடுக்கணும், அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு தடுக்கணும். இப்ப பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும் என்று இருக்குது, எத்தனை தடவை மறக்குது? சாதாரண ரெண்டு வார்த்தை பிஸ்மில்லான்னு தான் சாப்பிடணும். அதை நமக்கு பரக்கத்தாக போகுது, அதுல கிடைக்கக்கூடிய போசாக்கு முழுமையா கிடைக்க போகுது. பிஸ்மி சொல்லலன்னா சைத்தானும் சேர்ந்து சாப்பிடுவான்ன்றாங்க ரசூலுல்லாஹ். என்ன அர்த்தம்? அந்த உணவுல நமக்கு கிடைக்கிற பரக்கத்து இல்லாம போக போகுது. ஏன்னா சைத்தான் சாப்பிடுறதுனால உணவு குறைய போறது இல்ல, அதுல கிடைக்க வேண்டிய அந்த போசாக்கு கிடைக்காம போக போகுது. அப்ப அந்த ரெண்டு வார்த்தை மறக்குதா இல்லையா? ஏன் மறக்குது? அதான் அதான் சைத்தாண்ட வேலை. இப்படிப்பட்ட பணிகள்ல செய்வான், நாங்கள் அதுல கவனமாக இருக்க வேண்டும். சைத்தான் என்ன பண்ணுவானா, ஒருவன் வந்து தூங்கும் போது 3 முடிச்சுகளை போடுவதாக நபி ஸல்லல்லாஹு சொல்றான். குறிப்பாக சுபோ தொழுகைதான் நம்ம அனைவருக்கும் என்ன செய்யுது, மிஸ் ஆகுது. சுபோ தொழுகைதான் லேட் ஆகுது, இமாம் ஜமாத் தவறுது, அல்லது அது சூரியன் உதிச்ச பிறகும் விழித்த பிறகும் தொழலாம் என்ற ஒரு மனோநிலையில் பல பேரும் இருக்கிறோம் இல்லையா? அது மிஸ் ஆகுதுண்டா என்ன காரணம் தெரியுமா? உறங்கும் போது தூங்கும் போது சைத்தான் 3 முடிச்சுகளை போடுகிறான், தலையில போடுறான், தலை மாட்டுல உட்கார்ந்து போடுறான். முடிச்சு கண்ணுக்கு விளங்காது ஆனா போடுறான். அதை போடும் போது என்ன செய்யறான்? அலைக்க லைலுன் தவீலுன் ஃபர்குத், நீண்ட நேர இரவு இருக்குது, நல்லா தூங்கு ராஜான்னு சொல்லிதான் போடுவான். ஒண்ட போடும் போது தூங்கு ராஜா தூங்கு, நீண்ட நேர இரவு இருக்குது, நல்லாவே தூங்கன்னு ஒரு முடிச்சு, ரெண்டாவது முடிச்சுக்கு அப்படி 3 முடிச்சையும் நல்ல தாளாட்டு பாட வச்சுதான் நமக்கு முடிச்சு போடுறான். என்ன நினைப்போம்? படுத்தான் இத்தனை மணிக்கு தான் எழும்புறோம், யாரும் டிஸ்டர்ப் பண்ணிட கூடாது. சிலவங்க விடிய காட்டிலும் சூரிய வெளிச்சம் படாம இருக்கிறதுக்காக கர்ட்டனை போட்டு மறைச்சி இருட்டாக்குவான், டார்க் ரூம் ஆக்குவான். ஏன்? அப்பதான் டிஸ்டர்ப் இல்லாம தூங்கணும் என்று. சைத்தானுக்கு அதுதான் வேணும், இருட்டு அறையில கூட தூங்கலாம், டைமுக்கு எழுப்பினம் என்றா சரி சுபோக்கு. அப்ப இதுதான் சைத்தானுடைய சபதம், இதுதான் சைத்தானுடைய வேலை. பெரிய பெரிய விஷயத்தை நாங்க யோசிக்கிறோம், அப்படி சைத்தான் வச்சிருவானா, இப்படி வச்சிருவானா என்று நினைச்சு சைத்தான் நம்மளை தீண்டாமலே இருக்கிறான் நினைச்சு கொண்டு நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த சின்ன சின்ன மேட்டர்கள் தான் அவன் பிடிக்கிறான், அதான் அவன் மெயின் மேட்டர், முக்கியமான விஷயமே. முடிச்ச போடுறான். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒருத்தர் விழித்து கொண்டால் முதல் முடிச்சு அவிழுகிறது, உலு செய்து கொண்டால் இரண்டாவது முடிச்சு அவிழுகிறது, அவன் தொழுது விட்டால் 3வது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது. அப்ப தொழுதால் தான் ஒவ்வொரு நாளும் விடிய காலத்துல எழும்புற நேரத்திலேயே சைத்தானோட ஒரு போராட்டம் இருக்கு.
இந்த நாளை ஜெயிக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரு சைத்தானுடைய இந்த சூழ்ச்சியிலிருந்து விடுபடுறானோ அவனுடைய அந்த காலை பொழுது அவனுக்கு சோம்பல் இல்லாத ஒரு புத்துணர்ச்சி உள்ள ஒரு நாளாக அமைந்து விடுகிறது. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப இதுல சைத்தான் நமக்கு என்ன செய்யறான், ஒரு சவாலாக வந்து நிற்கிறான். அப்படி இல்லையா, நாங்க வந்து தூங்கிக் கொண்டே இருக்கிறோமா, விடிய காட்டிலும் வரைக்கும், வெளிச்சம் வரும் வரைக்கும், பகல் வரைக்கும் தூங்குறோமா? ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மாசால நாயிமன் அத்த அஸ்பஹ, ஒருத்தன் வந்து விடிய காட்டும் வரைக்கும், சூரியன் உதிச்ச வரைக்கும் தூங்கிக் கொண்டே இருக்கிறான். மா காமையில சலா, தொழுகைக்காவன் அவன் எந்திரிக்கவில்லை. ஃபகால பால சைத்தானு ஃபி உதுனிஹி, அவனுடைய காதுகளில் சைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான். ஏண்டா இவனுக்கு பாங்க சத்தமும் கேட்கல, எழுப்புறவன் சத்தமும் கேட்கல, எந்த ஒரு அவனுக்கு டிஸ்டர்ப் இல்லாம படுத்தானா, சைத்தான் நல்ல உன்ன காதுல சூ அடிச்சிருக்கிறான், உன காதுல சிறுநீர் கழித்து விட்டான். தொட்டு பார்த்தா விளங்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைத்தானை தொடர்புபடுத்தி ஒன்று சொன்னா அது ஒன்று இலக்கண ரீதியாக ஒன்று சொல்லுவாங்க, அல்லது அது உண்மையாகவே சைத்தான்ட சிறுநீர் இருக்கு நமக்கு விளங்காது இல்லையா. அப்ப இந்த விதத்துல ஒவ்வொருத்தனும் சுபவம் இல்லாம படுத்து எழுமினு சொன்னா சைத்தான் சிறுநீர் கழிக்கப்பட்ட நிலையில் அவன் எழும்புறான் என்று அர்த்தம். அப்ப அதுல கூடுதலான கவனத்தோடு நாங்க அனைவரும் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே. அதே மாதிரி சைத்தான் என்ன செய்வான், பாங்கு சத்தம் கேட்ட உடனே அவனுடைய பின்துவாரத்தில் காத்து பிரிந்தவனாக, அதாவது இது ரெண்டு விதமா புரியலாம், ஒண்ணு அவனுக்கு அல்லாஹ்வுடைய அந்த சத்தம் கேட்டோன்னு பயந்து காத்து போறதா விளங்கலாம், ரெண்டாவது ஒருத்தனுக்கு அந்த பாங்கு சத்தம் கேட்க கூடாது அதுக்கு சத்தம் போடுவோம் நினைச்சு கூட அதை செய்யலாம். அப்ப அவன் பின்துவாரத்துல மிகப்பெரிய சப்தத்துடன் காத்தை வெளியிட்டவனாக அவன் விரண்டோடுகிறான், அது பாங்கு முடிந்த உடனே மீண்டும் வருகிறான். அதே போன்று இக்காமத் சொன்ன உடனே மீண்டும் இதே போன்று விரண்டோடுகிறான், இக்காமத் முடிந்த உடனே மீண்டும் வருகிறான். வந்து அந்த தொழுற அடியானுக்கு சிந்திக்க வைப்பான் பாருங்க, அதை சிந்தி இதை சிந்தி, அது என்னாச்சு செக்கு என்னாச்சு, அவன் தருவானா, அந்த டிரேடர்ஸ்காரன் ரொம்ப நாள போன் ஆன்சர் பண்றான் இல்ல, இவனுக்கு என்னாச்சு, பொண்டாட்டி கிட்ட சல்லி கொடுத்து வச்ச அவள் நினைவு காட்டாலே இல்ல, இப்பதான் நினைவு வருது, எல்லாமே யோசிப்பான். அந்த நேரத்துல யாருமே சிந்திக்காத பல சிந்தனைகள் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாருமே சிந்திக்காத அளவுக்கு அவன் சிந்திப்பான், சிந்திச்சு சிந்தித்து அந்த அளவுக்கு சிந்திப்பான் என்று சொன்னா, அவன் கடைசியில மூன்று ரக்கா தொழுந்தானா, நான்கு ரக்கா தொழுந்தானான்றது அவனுக்கு மறந்துடும். நாலு ரக்கா தன்றே பெரிய ஓட்டு மலை அடிக்கிற வேலையா, நாலு ரக்கா தொழுறது, ஒன்று ரெண்டு மூணு நாலு என்று ஒரு நாலு ரக்காத்த தொழுது எண்ணி முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குதா இல்லையா, அப்படியே தொழுந்து ரெண்டாவது ரக்காத்துல உட்கார்றதா இல்லையாண்டு யோசனை வரும், ரெண்டாவது ரக்காத்துல ஸ்டார்ட் ஆயிரும், இத்தனை ரக்கா தொழுந்தோம் மறந்துருச்சே, ஏன் நடக்குது தெரியுமா, அந்த இடத்தில் புரிந்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சைத்தான் உன்னுடன் இருக்கின்றான், அவன் தான் அதை மறக்க செய்கின்றான். நாலு என்றது பெரிய ஒரு மேட்டர் இல்ல, ஒன் டூ த்ரீ போர் இது கணக்கு பண்ணலாம், பத்து நிமிஷம் மிச்சம் போனா, ஆக பேணுதலா தொழுதால ஒரு பத்து நிமிஷம் போக போகுது, நிறைய பேர் ரெண்டு நிமிஷத்துல நாலு ரக்காத்த அடிச்சிடுறாங்க, இவங்களுக்கு கூட மறக்குது என்று சொன்னா அதுக்கு காரணம் என்ன, அந்த இடத்தில் சைத்தான் இருந்து அவன் அதை கேட்பதை விட்டு உங்களை தடுத்து கொண்டே இருக்கிறான் என்றதை நாங்க பாக்குறோம். பல விஷயங்கள்ல சைத்தாண்ட சூழ்ச்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இறுதியாக ஒன்று சொல்றேன், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்னுடைய அடியாருக்கு சொல்லுங்கள், யகூலு அல்லதி அஹ்சன், நல்லதையே பேசுமாறு சொல்லுங்கள், இன்ன சைத்தான யன்ஸஉ பைனஹும், சைத்தான் அவர்களுக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்துவான். அல்லாஹ் அடியார்கள் மத்தியிலே பிளவை ஏற்படுத்துவதும் சைத்தானுடைய ஒரு வேலையா இருக்குது. நல்லதை பேசணும், நிறைய பேர் பகைறாங்க எதுல தெரியுமா, இந்த டங் இருக்குது இது நிறைய இடத்துல ஸ்லிப் ஆகிடும், நிறைய இடத்துல மாறி பேசிடும், நிறைய இடத்துல முரணா பேசிடும், நிறைய இடத்துல அசிங்கமா பேசிடும். இந்த நாவை பேணுதலாக வைக்க முடியாத நிலையில் தான் பல இடங்கள்ல பிளவு வருது. இத கவனம், அல்லாஹ்வே கட்டளையிடறான் பாருங்க, நல்லதையே பேசுமாறு எனது அடியார்களுக்கு சொல்லுங்கள், முஸ்லிம்களுக்கு சொல்லுங்கள், முஸ்லிம்கள் தானே அல்லாஹ் சொந்தம் கொண்டாடி அடியார் என்று சொல்லுவான். அப்ப நல்லதை பேச சொல்லி சொல்றதா இருந்தா எவ்வளவு கவனமா எங்க வார்த்தைகள் வெளிப்படுத்தணும் தெரியுமா, வாயிருந்த பலிக்கு என்ன செய்யக்கூடாது, பேசிடக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு ரியாக்ஷன் உருவாகும், எதிர் விளைவுகள் உருவாகும், அதை கவனத்துல கொண்டு ஒவ்வொருத்தரோடும் நாங்க பேசி பழகணும். அதுக்காக அமுக்கு மூட்டையாட்ட இருக்க கூடாது, ஒன்றுமே பேசாம மூஞ்சி அப்படி உருக்கி கொண்டு அப்படி ஒதுங்கி கொண்டு கல்வத்துல மாதிரி எல்லாம் இருந்துடக்கூடாது, பேசி பழகணும், சிரிச்சு பழகணும், வார்த்தை வெளியிடுவதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நண்பர்கள் மத்தியில பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு வார்த்தை கிராஸ் ஆகிரும்,
திடீரென்று ஒரு கூட்டாளி என்ன செஞ்சிருவான், நீ என்னடா இப்படி பேசுறான்டுவான். இவன் அவன் இதுக்கு ரியாக்ஷன் கொடுக்க சண்டையா போயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அவையிலே ரெண்டு பேர் வந்து பேசிக்கொள்றாங்க. பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ரெண்டு பேருக்கு மத்தியிலே சர்ச்சை ஏற்படுகிறது, சத்தம் போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அப்படியே பார்த்து கொண்டிருந்து அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு அவர் கோவப்பட்டுட்டாரு, அவருடைய முகம் வந்து அப்படியே மாறி போகுது, அவரால் தான் அந்த சர்ச்சை ஏற்படுது. அவரை வந்து அவருடைய கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது, அதை நான் அவருக்கு கற்றுத்தரட்டுமா அப்படின்னு அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் சொல்ற எங்களுக்கு கற்றுத்தாங்க, நாங்க சொல்றோம் என்றாங்க. ரசூல் சல்லல்லாஹு சொல்றாங்க, அவுது பில்லாஹி மினஸ் ஷைத்தான் இப்படி என்று சொல்ல சொல்லுங்க. அப்ப கோபம் வந்து அப்படியே சர்ச்சை எழும்பி விளங்கும். நாங்க தான் இப்ப எங்களுக்கு தான் மீட்டர் பாஞ்சி இருக்குது, எங்களுக்கு தான் டென்ஷன் ஆகி இருக்குது, நமக்கு தான் கோபம் கூடி இருக்குது என்று விளங்கினா முதல்ல அதை விளங்கணும். அதுவும் விளங்காட்டி பைத்தியம் என்றுதான் அர்த்தம். எனக்கு தான் கோபம் பேட்டிக்கிட்டே எனக்கு விளங்காட்டி பைத்தியம் தான், இவங்க மூல பேலன்ஸ் இல்ல, என்ன நடக்குதுன்னே புரியுது இல்லைன்னு அர்த்தம். உடனே என்ன செஞ்சிடணும், அவுது பில்லாஹி மினஸ் ஷைத்தான் என்று சொல்லிடணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொல்றாங்க, இதை போயிட்டு சஹாபாக்கள் அந்த மனிதரிடம் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு அவுது பில்லாஹி மினஸ் ஷைத்தான் என்று சொல்ல சொல்றாங்க. அந்த மனுஷர் சஹாபி கேட்கிறாரு, எனக்கு என்ன பைத்தியமா, பைத்தியமா பிடிச்சிருக்குது, பைத்தியம் இருந்தால்தான் ஷைத்தான் வந்து பைத்தியத்தை ஏற்படுத்துறதாக அவங்க நினைச்சிருக்கிறார் போல. அப்படி நினைச்சு சொல்றாரு, எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குது, சைத்தான விட்டு பாதுகாப்பு தேட சொல்றீங்க அப்படி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவங்க ரிப்ளை கொடுக்குறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, உன் கோபத்தை கட்டுப்படுத்துறதா இருந்தா கோபத்தை ஏற்படுத்தி மூமிங்கள மத்தியில பிளவு ஏற்படுத்துறது சைத்தானுடைய அடிப்படையான நோக்கம். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், இன்னமா யுரிது சைத்தானு அன் யூக்கிய பைனக்குமுல் அதாவத வல் பகலா, சைத்தான் உங்களுக்கு மத்தியிலே பகைமையும் வெறுப்பையும் ஏற்படுத்துவதை தான் விரும்புகிறான். ஒருத்தரை நிம்மதியா இருக்க விட மாட்டான், ரெண்டு பேரை சேர்ந்து இருக்க விட மாட்டான், ரெண்டு கூட்டத்தை சேர்ந்து வாழ விட மாட்டான், கணவன் மனைவியே சேர்ந்து வாழ விடுறான், உடலோடு உடலாக இணைந்தவர்கள் அவங்க கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்களா இல்லையா. காரணம் என்ன, சைத்தானுடைய முக்கியமான ஒரு சூழ்ச்சியாக அது இருக்குது, அதை புரிந்து கொண்டு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அப்ப அதுக்கு என்ன வழி, சைத்தானிடம் இருந்து ஒரு தீண்டுதல் உங்களுக்கு ஏற்பட்டால், சைத்தான் எங்களை டச் பண்றான் விளங்கிடணும், ஆஹா நல்லா இருப்போம், திடீரென்று மனசு குழப்புவான், திடீரென்று ஏதாவது ஒன் கோல் ஃபேஸ்க்கு போயிட்டு கொஞ்சம் சுத்தி கித்தி வந்துருவோமே. ஒன் கோல் ஃபேஸ் போனா ஷாப்பிங் பண்ணி வரணும், ஷாப்பிங் பண்றதுக்கு சக்தி இருந்தா போகணும், இல்லண்டா போகக்கூடாது, நெகம் இருக்கணும் சொரீரத்துக்கு, இல்லாட்டி போகக்கூடாது. ஒரு தடவை பார்த்துட்டு வந்தா வேற விஷயம், அதை பத்து தடவை போயிட்டு பார்த்துட்டு வர்றது பார்த்துட்டு வர்றது எதுக்கு பார்த்துட்டு வர போறீங்க, அங்க வர போற ஆக்கள் யாருன்னு பாக்குறது, ஆ அங்க வர்றாங்களா இந்த டிரெஸ் போட்டாக்கள் வர்றாங்களா அதை பாக்குறாங்களா, இந்த வேடிக்கை பார்க்க போறானே இவன் தான் அதிகமா போறான், அப்ப விலகணும். சும்மாதான் ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறோம், ஒரு பயான போட்டு கேட்போமே, அல்லது ஒரு மார்க்க வகுப்பை பார்ப்போமே, அல்லது ஏதாவது ஒன்றை தேடுவோமே, குருவான படிப்போமே, அல்லது எக்ஸ்ட்ராவா நாங்க நஃபீலான தொழுகைகளை தொழுவோமே, ஒரு சூறாவை மரணம் விடுவோமே, இதெல்லாம் கிடையாது. என்ன உடனே நினைவு, ஏதாவது ஒரு வேடிக்கையை நோக்கி போகுது, அல்லது ஒரு மெல்லிசையான பாடலை கேட்டு அப்படியே பொழுதை கழித்துக் கொள்வோம். சிலவங்க அவங்க நினைச்சு துள்ளிசைதான் இஸ்லாத்துல ஹராம், அதாவது டான்ஸ் வாரமாய் இசை வந்தா தான் ஹராம், டான்ஸ் வராத ராகத்தா இருக்கக்கூடிய பாட்டு கேட்டுக்கொண்டு இசையோடு இருக்கலாம்னு சிலவங்க விளக்கம் விளங்கி கொஞ்சம் லைட்டா மியூசிக்க போட்டு. சில கொள்கைவாதிகள் கூட அவங்க வீடுகள்ல இருந்து கேள்வி வரும், எப்படி வருமெண்டா எங்கட வாப்பா கொள்கை உறுதியானவர், ஆனா நைட்ல தூங்கும் போது லேசா சவுந்தரராஜன் பாட்டு கேட்பாரு, அவர் நினைச்சு சவுந்தரராஜன் பாட்டுக்கு இஸ்லாத்துல விதிவிலக்கண்டு அப்படி எல்லாம் இருக்குதா, இல்ல எல்லா இசையும் ஹராம் தான். திடீரென்று மனசு மாறும், திடீரென்று ஃபேஸ்புக்ல போய் நமக்கு ஃப்ரெண்டு லிஸ்ட்ல லேடிஸ் யார் இருக்கிறாங்கன்னு பார்ப்போம், திடீரென்று ஒரு எண்ணம், அதை போயிட்டு தேடுவான், ப்ரொஃபைல செக் பண்ணுவான், மெசேஜ போடுவான், செக் பண்ண நினைப்பான், இப்படி வரும். வரும்போது சைத்தான் நம்மளை டச் பண்றான், அது எல்லாருக்கும் நடக்கும், யாரும் விதிவிலக்கு இல்லை. என்ன எல்லாம் குள்ளுபணியாத எல்லா ஆதமுடைய மக்களும் யுக்தவு பில்லைலி வன்னஹார், இரவுலையும் பகலையும் தவறு செய்யக்கூடியவர்கள், யாரும் விதிவிலக்கு கிடையாது. வரும் பொழுது பைதா யன்ஸன்னக மின ஷைத்தானின் அஸ்ஹுன், ஒரு டச் வந்தால் ஒரு பிடி சைத்தானுங்களை பிடிக்க வரும்போது ஃபஸ்ட் அயுது பில்லாஹி மின ஷைத்தானின் ரஜீம், விரட்டி அடிக்கப்பட்ட சைத்தானுடைய தீங்கை விட்டும் நீங்கள் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள், டக்கண்ட அவுது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம் உடனே சொல்லிடணும், அவுது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம் என்று சொன்னா அந்த கவனம் அப்படியே டைவர்ட் ஆகிரும், உங்களுக்கே புரியாம டைவர்ட் ஆகி போயிரும். அப்ப இந்த அவுது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம் கொட்டாய் வரும்போது ரசூல் என்ன சொல்றாங்க, கையில வச்சு தடுங்கன்றாங்க, சைத்தான் வாய்க்குள்ள போய் நீங்க வாயை விட்டு கொட்டாயிடும் போது வாய்க்குள்ள சைத்தான் பூந்து விடுகிறான், அவன் பூந்து விட்டு என்ன செய்யறான், இப்படி வாயை விட்டு இப்படி கொட்டாய் விட்றான் சிரிக்கிறான் எங்களை பார்த்து. ஏன் சிரிக்கிறான் தெரியுமா, அந்த அளவுக்கு போன உடனே சோம்பரம் ஆயிருமா, ஒரு விதமான அசதி வந்துருமா,
நல்ல செயல்களை எதையுமே செய்ய விடாம அப்படி தூங்க வச்சிருவான். தேவையான காரியங்களை சாதிக்க விட மாட்டான். இது சைத்தானுடைய ஒரு பிடியாக இருக்கிறது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்க சொல்றாங்க. தடுக்கிறதுக்குரிய ஒரு முறைதான் என்னது? ஃபஸ்தாயிது பில்லாஹி மின சைத்தானிர் ரஜீம். அவுது பில்லாஹி மின சைத்தானிர் ரஜீம் கூட உங்களுக்கு என்ன செய்யலாம், வாயில கையை வச்சு தடுத்துட்டு இந்த வார்த்தையை சொல்லி சைத்தான் கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடுங்க. ரசூலா பல வழிமுறைகள் சைத்தான வருகையும் அதை கிராஸ் பண்றதுக்குரிய வழிகளும் என்று பல வழிகளை சொல்லி தர்றாங்க. ஒவ்வொன்றாக படித்து இந்த சைத்தானுடைய சூழ்ச்சிகள் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்கான வாய்ப்பையும் அந்த நிலைமையும் நமக்கு ஏற்படுத்தி அல்லாஹ்வினால் பொருந்து கொள்ளப்பட்ட நல்லடியார்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன். வாஹிருதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.